வா மீனா, நம்ம ரெண்டு பேரும் உடனே போய் சீதாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முத்து கூப்பிடுறாரு. அப்ப மீனா இருந்துட்டு, இருங்க இந்த விஷயத்த முதல்ல வீட்டுல எல்லாத்துக்கிட்டே சொல்லலாம், எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்லவும், அதை கேட்ட முத்து இருந்துட்டு, ஆமா மீனா, அப்பாட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, நீயே வந்து சொல்லுவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இங்க முத்துவும் மீனாவும் ஹாலுக்கு வரவும் கரெக்டா அண்ணாமலையும் அங்க வராரு. அப்ப மீனா பாத்தீங்கன்னா மாமா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வரத பாத்துட்டு அண்ணாமலை இருந்துட்டு, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப மீனா சொல்றாங்க, மாமா சீதா வந்து டிகிரி பாஸ் பண்ணிட்டா, அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை கேட்ட அண்ணாமலை பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அப்ப மீனா இருந்துட்டு, ஆமா மாமா, எங்க குடும்பத்திலேயே முதல் முதல்ல இவதான் டிகிரி முடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லவும், அப்ப முத்துவ இருந்துட்டு, அப்பா சீதா படிச்சு டிகிரி வாங்கினதுல பெரிய விஷயம் தானப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அண்ணாமலை இருந்துட்டு, ஆமாண்ட முத்து சரியா சொன்ன, மீனா இது எல்லாத்துக்கு காரணம் நீதாமா, உன்னாலதான் இந்த நல்ல விஷயம் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லவும், அப்ப மீனா இருந்துட்டு, மாமா நான் என்ன மாமா பண்ணேன், அவன் நல்லா படிச்சு பாஸ் பண்ணனா, இதுல நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப அண்ணாமலை சொல்றாரு, இல்ல மீனா, உங்க அப்பா கடைசியா சாகிறதுக்கு முன்னாடி உன்னோட பேரத்தான் சொன்னாரு, அதுக்கு என்ன அர்த்தம், அவருக்கு அப்புறம் நீதான் இந்த குடும்பத்தை பொறுப்பா பாத்துக்க போறேன்னு சொல்லி அவர் நினைச்சிருக்காரு. அவர் நினைச்ச மாதிரியே நீயும் சீதாவை நல்லபடியா படிச்சு முன்னுக்கு வர வச்சுட்ட, இப்ப உங்க அப்பாவோட ஆத்மா நல்லபடியா சாந்தி அடையோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இப்பதான் எனக்கும் மனசுக்கு திருப்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு. அப்ப மீனா இருந்துட்டு, ஆமா மாமா, நீங்களும் எங்க குடும்பத்துக்கு ரொம்பவே ஆதரவா இருந்திருக்கீங்க, அது மட்டும் இல்லாம எங்க குடும்பத்துல என்ன நல்லது நடந்தாலும் மனசார சந்தோஷப்படுறது நீங்க தான் மாமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அண்ணாமலை இருந்துட்டு, சந்தோஷம் மட்டும் இல்ல மீனா, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டா அந்த நேரம் பாத்தீங்கன்னா விஜயா அங்க வராங்க. அப்ப அண்ணாமலை இருந்துட்டு, வா விஜயா, ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அங்க வந்த விஜயா பாத்தீங்கன்னா, அப்படி என்னங்க நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்ப அண்ணாமலை இருந்துட்டு, சீதா டிகிரி பாஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப விஜயா பாத்தீங்கன்னா ரொம்ப நக்கலா, எந்த சீதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உனக்கு என்ன 10 சீதாவையா தெரியும், எல்லாம் நம்ம மீனாவோட தங்கச்சி சீதா தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப மீனாவும் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா, ஆமா அத்தை, சீதா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லவும், இங்க விஜயா பாத்தீங்கன்னா எப்படி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதை கேட்ட முத்து பாத்தீங்கன்னா, எப்படின்னா என்ன அர்த்தம், படிச்சு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கா, ஆமாண்டா இப்ப டிகிரி வாங்கி மட்டும் என்னாக போகுது, அதை வாங்கி வீட்டுல பிரேம் போட்டு மாட்டிக்கலாம், எப்படி இருந்தாலும் இவ்வளவு கையில முழந்தானா போட போறா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் விஜயா எந்த ஒரு விஷயத்தையும் இப்படிதான் நேருக்குமாறா பேசுவியா அப்படின்னு சொல்லவும், அப்ப முத்து இருந்துட்டு, அது ஒண்ணு இல்லப்பா, அம்மாவோட நாக்கு வந்து அபாய சங்கம் மாதிரி, கெட்ட விஷயத்த மட்டும்தான் சத்தமா பேசும். முத்து இப்படி சொன்னதை கேட்டு விஜயா பாத்தீங்கன்னா முத்துவ முறைக்கவும், அப்ப அண்ணாமலை இருந்துட்டு, அவனை எதுக்கு முறைக்கிற, கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து ஒரு பொண்ணும் படிச்சு இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்கா, அதுக்கு ஒரு 4 நல்ல வார்த்தையா உன் வாயில இருந்து வராதா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்கவும், அப்ப முத்து இருந்துட்டு, அப்பா 4 நல்ல வார்த்தையை போய் அம்மாட்ட போய் எதிர்பார்க்கலாமாப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் அண்ணாமலை பாத்தீங்கன்னா மீனாவை பார்த்து, மீனா உன் தங்கச்சி இந்த நிலைமைக்கு முன்னுக்கு வந்திருக்கா அப்படின்னா உன்னோட தியாகந்தாமா அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீ உன் படிப்பை பாதியில நிறுத்திட்டு உன் தங்கச்சியும் தம்பியும் படிக்கணும்னு சொல்லி நீ இவ்வளவு கஷ்டப்பட்ட, உன் கஷ்டத்துக்கு தகுந்த மாதிரியே உன் தங்கச்சி இப்ப நல்லபடியா படிச்சு முன்னுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லவும், இங்க விஜயா பாத்தீங்கன்னா, ஏங்க இது ஒரு பெரிய விஷயமா எதுக்குங்க இப்படி ஓவரா பில்டப் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க, ஒரு டிகிரி வாங்குறதெல்லாம் என்ன பெரிய விஷயமா, ஒரு காலத்துல வேணா அதெல்லாம் பெரிய விஷயமா இருந்துச்சு, இப்பெல்லாம் என்ன அப்படியா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப சும்மா 4 நாள் காலேஜ் போறவங்க தான் டிகிரி வாங்கிக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அங்கிருந்து எந்திரிச்சு போக பாக்குறாங்க. அப்ப முத்து இருந்துட்டு, அம்மாமா ஒரு நிமிஷம் இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கிளாஸ்ல தண்ணி எடுத்துட்டு வராரு. இங்க விஜயா அண்ணாமலை எல்லாம் இருந்துட்டு என்ன பண்றாங்க முத்து அப்படிங்கிற மாதிரியே பாத்துட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்த முத்து பாத்தீங்கன்னா, அம்மா என்ன நம்ம இந்த தண்ணியை குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கவும், அப்ப விஜயா இருந்துட்டு, நான் கூட தண்ணி கேட்கவே இல்லையேடா அப்படின்னு சொல்லவும், அப்ப முத்து சொல்றாரு, இல்ல இல்ல உங்களுக்கு ரொம்ப வயிறு எழுதி இந்தாங்க இந்த தண்ணியை குடிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை கேட்ட விஜயா பாத்தீங்கன்னா இங்க முறைக்கவும், அப்ப அண்ணாமலை இருந்துட்டு, டே இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் நியாயமா இருக்காடா, ஏன்பா அப்படி சொல்றீங்கன்னு முத்து கேட்கவும், இல்லடா அது வந்து எரிமலைடா, இந்த தண்ணியெல்லாம் ஊத்தி அதை அணைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை கேட்டு நீ முத்து பாத்தீங்கன்னா சிரிச்சுட்டு நிக்கிறாரு. அப்ப விஜயா இருந்துட்டு, ஏங்க அவன் கூட சேர்ந்துட்டு நீங்களும் எனக்கு இல்லாத படுறீங்களா, அந்த சீதா டிகிரி வாங்கினா எனக்கு எதுக்கு வயிறறிய போகுது அப்படின்னு சொல்லி விஜயா புலம்பவும், கரெக்டா ரோகிணியும் மனோச்சு ரூம்ல இருந்து வெளியில வராங்க. என்ன டீ சொல்றீங்க, யாரு டிகிரி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப மீனா இருந்துட்டு, இனிமேல் தான் வாங்க போறாங்க ரோஹிணி, என்னோட தங்கச்சி சீதா வந்துட்டு டிகிரி பாஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லவும், அதை கேட்ட ரோஹிணி வந்துட்டு, ஓ அப்படியா பரவாயில்லையே மீனா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. ஆமா இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்றதை கேட்டு நீ முத்துக்கே பாத்தீங்கன்னா ஆச்சரியமா தான் இருக்கு. அப்ப மனோஜ் இருந்துட்டு, என்ன ரோஹிணி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க காலத்துல ஒரு டிகிரி வாங்குறது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா, யாரு நினைச்சாலும் ஒரு டிகிரி ஈஸியா வாங்கலாம், என்ன மாதிரி 4 டிகிரி படிச்சு வாங்குறத ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்றாரு. இங்க விஜயாவும் பாத்தீங்கன்னா மனோஜ் சொன்னது தலையாட்டுறாங்க, என்ன விட்டா இன்னும் 4 டிகிரி கூட நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப முத்து இருந்துட்டு, ஆமாண்டா விட்டா நீ வேலைக்கே போகாம படிச்சுட்டேதான் இருக்க போற, இங்க ஒரு பக்கம் அப்பாவோட காசு கரைஞ்சிட்டே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. டே ஓடுகாளி, நீ படிச்சதுக்கு பின்னாடி நம்ம அப்பாவோட உழைப்பு இருக்குடா, உனக்குன்னு தனி ரூமு, உனக்கு வேணுங்கிற ட்ரெஸ் உனக்கு தேவையான புக்கு உனக்கு தேவையான பணம் எல்லாமே கேட்ட நேரத்துல கேட்டபடி நல்லா கிடைச்சிருக்குது உனக்கு,
ஆனா சீதாக்கு அப்படி இல்லடா, எல்லாத்துக்கும் காத்திருக்கணும், ஏன்னா அவங்க வீட்டுல தினக்கூலி. என்ன மீனா, நான் சொல்றது சரிதானா அப்படின்னு சொல்லவும் மீனவும் பாத்தீங்கன்னா அழுதுட்டே ஆமான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா முத்து சொல்றாரு, சீதா இந்த அளவுக்கு டிகிரி வாங்கியிருக்க காரணம் பாத்தீங்கன்னா என் மாமா அத்தை மீனா இவங்களோட எல்லாத்தோட உழைப்பு தியாகம் அன்பு எல்லாமே அடங்கி இருக்குடா. ஆனா இதெல்லாம் உனக்கு எங்கடா புரிய போகுது, உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் படிக்க மட்டும்தான்டா தெரியும், ஆனா படிக்க வைக்கிறவங்களோட கஷ்டம் உனக்கு எல்லாம் எதுவுமே தெரியாது. முத்து இப்படி சொன்னதை கேட்டீங்க ரோஹிணி பாத்தீங்கன்னா, மனோஜ் இது ஒண்ணு சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு நார்மல் ஃபேமிலியில இருந்துட்டு கஷ்டப்பட்டு படிச்சு டிகிரி வாங்குறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை கேட்ட முத்து பாத்தீங்கன்னா, டேய் பாத்தியடா பார்லர் அம்மாக்கு தெரியறது கூட உனக்கு தெரியல, மீனா சீதா இதுக்கு மேல படிக்கிறதா இருந்தா சொல்லு மீனா, நான் படிக்க வைக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை கேட்டு நீ மீனா பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நீங்க முத்து பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமா, நான் தான் படிக்கல ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோஜ பாக்குறாரு. ஆனா மனோஜ் விஜயாவும் பாத்தீங்கன்னா ஏதோ திருடங்க மாதிரி முடிச்சுட்டு ஏதோ யோசிச்சுட்டு நிக்கிறாங்க. அப்ப முத்துவை பார்த்தா அண்ணாமலைக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை பார்த்த முத்து பாத்தீங்கன்னா, சரி விடுங்க அதெல்லாம் இப்ப இருக்கு, ஆனா சீதா நல்லா படிக்கணும், அவ என்ன வேணாலும் படிக்கிறதா இருந்தாலும் படிக்க சொல்லு மீனா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கவோ கரெக்டா அந்த நேரம் பாத்தீங்கன்னா ரவியும் ஸ்ரீயும் அங்க வராங்க. அப்ப ரவி இருந்துட்டு யாரடா முத்து படிக்க சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்ப முத்து இருந்துட்டு நம்ம சீதாவை தாண்டா அப்படின்னு சொல்லவும், அப்ப ரவி இருந்துட்டு என்னடா சொல்ற அவதான் இப்ப எக்ஸாம் எழுதி இருக்கல்ல அப்படின்னு சொல்லவும், அப்ப மீனா சொல்றாங்க, ஆமா ரவி சீதா டிகிரி பாஸ் பண்ணிட்டா, அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சூப்பர் அண்ணி, நான் கங்க்ராச்சுலேஷன் பண்ணதா சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும், அப்ப ஸ்ருதி இருந்துட்டு நம்மளே போன் பண்ணி சீதாவை விஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஸ்ருதி இருந்துட்டு உங்க அம்மாக்கு ஹெல்ப்பும் பண்ணிட்டு வீட்டுல எந்த வசதியும் இல்லாம இவ்வளவு கஷ்டத்தோட படிச்சு அது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்காங்க, உண்மையாலுமே சீதா ரொம்ப கிரேட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை கேட்டீங்க அண்ணாமலை பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஆனா இங்க விஜயா பாத்தீங்கன்னா மூஞ்சி சுழிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப ஸ்ருதி பாத்தீங்கன்னா மீனா கிட்ட, ஆமா மீனா நீங்க கூட நல்லா படிச்சுட்டு இருந்தீங்களா, அங்கிள் ஒரு டைம் சொல்லி இருந்தாரு, உங்க தம்பி தங்கச்சிக்காகத்தான் நீங்க வந்துட்டு உங்க ஸ்டடீஸ கூட டிராப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்ப அண்ணாமலை இருந்துட்டு ஆமாமா ஸ்ருதி, மீனாவோட அந்த நல்ல மனசுக்கு தான் சீதாக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை கேட்ட ஸ்ருதி பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு, டே ரவி நீயே உன் கையில இன்னைக்கு பிரியாணி பண்ண, நம்ம எல்லாருமே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா விஜயா இருந்துட்டு என்னமா ஸ்ருதி சொல்ற, நம்ம எதுக்கு இங்க வீட்டுல பிரியாணி பண்ணணும், அவ பாஸ் ஆயிட்டானா அவங்க வீட்டுல செஞ்சு கொண்டாடட்டும், நம்ம இதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன டி சீதாவும் நம்ம ஃபேமிலி தானே, அப்படி இருக்கும்போது அவ பாஸ் பண்ணது வந்து நம்மளுக்கு ரொம்ப பெருமை தானே. அப்ப விஜயா இருந்துட்டு என்னமா ஸ்ருதி டிகிரி வாங்குறதால ஒரு பெருமையாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்ப ஸ்ருதி சொல்றாங்க, ஆமா ஆண்டி டிகிரி வாங்குறதால ஒரு பெருமைதா, ஒருவேளை நீங்க டிகிரி படிச்சு அதை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபீல் எப்படி இருக்கும்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லவும் இங்க விஜயாக்கு பாத்தீங்கன்னா மூஞ்சி லட்சம் மாதிரி ஆயிருது. அப்ப முத்து பாத்தீங்கன்னா, பழக்குறள் நீ என்னதான் சொன்னாலும் நம்ம கொண்டு புரிய போறது கிடையாது, அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த மனோஜ் தான் பெரிய அறிவாளி நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா உண்மையில அவன் ஒரு முட்டா பீஸ் பைய. முத்து இப்படி சொன்னதை கேட்டு நீ ரோஹிணி பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆயிட்டு, சீதா பாஸ் ஆனது எனக்கு சந்தோஷம் தான், அதுக்காக எதுக்கு இப்ப நீங்க தேவையில்லாம மனோஜ் இன்சல்ட் பண்ணி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்ப முத்து சொல்றாரு, அப்ப அவன் இந்த விஷயத்துல எதுவும் பேசாம இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இங்க ரவி பாத்தீங்கன்னா, சரி ஸ்ருதி நீ சொன்ன மாதிரி நம்ம பிரியாணி பண்ணி அசத்தீர்களா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணி உங்களுக்கு இன்னைக்கு சமையலுக்கு லீவு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஸ்ருதி இருந்துட்டு சரி ரவி, ஆனா நம்ம சீதாக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி தரலாம், வாட்ச் வாங்கி தரலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா ஸ்ருதி இப்படி சொன்னதை கேட்டு விஜயா பாத்தீங்கன்னா, ஏ ஸ்ருதி இப்ப எதுக்கு நீ வாட்ச் எல்லாம் வாங்கி கொடுக்குற, அவ என்ன பெரிய கலெக்டராவா ஆயிட்டா அப்படின்னு சொல்லி சொல்லவும், அப்ப அண்ணாமலை இருந்துட்டு ஏன் கலெக்டராடாதான் வாங்கி கொடுக்கணுமா, அவங்க ஏதோ சந்தோஷமா வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அதுல நீ ஏறு தலையிடுற அப்படின்னு சொல்லி சொல்லவும், அப்ப விஜயா இருந்துட்டு என்னவோ பண்ணுங்க நான் இடத்த கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போறாங்க. கரெக்டா அந்த நேரம் பாத்தீங்கன்னா மீனாக்கு போன் வருது, இங்க மீனாவோட அம்மா தான் கால் பண்ணிருக்காங்க. என்ன மீனா சீதா வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னாலா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்ப மீனா இருந்துட்டு ஆமா அம்மா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கம்மா, சீதா நம்ம குடும்பத்துக்கே பெருமை சேர்த்திட்டா அப்படின்னு சொல்லவும், அப்ப மீனாவோட அம்மா இருந்துட்டு ஆமா மீனா எனக்கும் இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, கடவுள் நம்ம குடும்பத்துக்கு வெளிச்சம் காட்டிட்டாரு மீனா, சரி மீனா நானும் சீதாவும் கோயிலுக்கு போறோம், நீயும் மாப்பிள்ளை கூட்டிட்டு அங்க வந்துறையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்ப மீனா வந்துட்டு ஆ சரிம்மா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனா பாத்தீங்கன்னா முத்துவை பார்த்து, எங்க அம்மா நம்ம ரெண்டு பேத்தி கோயிலுக்கு வர சொல்றாங்க அப்படின்னு சொல்லவும், அப்ப முத்து இருந்துட்டு ஆ கண்டிப்பா மீனா ரெண்டு பேர் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பார்த்து, அப்பா நாங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டு கோயிலுக்கு கிளம்புறோம்ப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்ப அண்ணாமலை இருந்துட்டு ஆமா முத்து இந்த சந்தோஷமான விஷயத்துல நீங்க ரெண்டு பேருமே அவங்க கூடவே இருக்கணும், உடனே கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இங்க மனோஜ் பாத்தீங்கன்னா பூச்சரமுக்குல போயிட்டு இடது பக்கம் மூணு சுத்து வலது பக்கம் நாலு சுத்துன்னு சுத்திட்டு நிக்கிறாரு. அதை பார்த்த ரோஹிணி வந்துட்டு ஐயோ இவன் வேற இப்படி பண்ணிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு நின்றுட்டு இருக்காங்க.